வணக்கம். நலம் தரும் கீரைகள். புதினா கீரை உணவில் சுவையையும் மனத்தையும் சேர்க்க கொத்தமல்லி கீரையை போன்று புதினா கீரை பயன்படுகிறது. இதனை பச்சையாக துவையல் சட்னி செய்து உண்ணலாம். பிரியாணி போன்ற உணவுப் பொருட்களுக்கு சுவை சேர்க்க இதனை பயன்படுத்துகின்றன. இதில் மருத்துவ இயல்புகள் உள்ளன. மலச்சிக்கல், வாயுத்தொல்லை, வயிற்றுக்கோளாறுகள், இதய நோய், நுரையீரல் தொடர்பான நோய்கள், காமாலை, சோகை, வாந்தி, பித்தம், வெப்ப நோய்கள் ஆகியவற்றை குணப்படுத்துகின்றது. இது இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றது, பெருக்குகின்றது. இது பசியை கூட்டுகின்றது. இது பற்களை ஈறுகளை வலுப்படுத்துகின்றது. வாந்தியும் வயிற்றுப்போக்கும். சில சமயம் குழந்தைகளுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கால் அவதிப்படுவார்கள். புதினாவை வாங்கி சுத்தப்படுத்தி கஷாயம் தயாரித்து சிறிதளவு ஜீரகம் சேர்த்து காலை மாலை இரவு என ஒரு நாள் கொடுத்தால் போதும், வாந்தி வயிற்றுப்போக்கு உடனடியாக நிற்கும். தொண்டை புண் ஆற புதினாவை அரைத்து கழுத்தில் வலியுள்ள இடத்தில் பற்று போட்டால் புண் ஆறும். கூடவே புதினாவை மென்று அதன் சாறை விழுங்கி வந்தால் விரைவில் ஆறும். மூச்சு திணறல் இருந்தால் அதுவும் குணமாகும். மாதவிளக்கு பிரச்சனைகள் தீர. மாதவிளக்கு கோளாறுகள் கொண்ட பெண்கள் தினம் இக்கீரையை அரைத்து துவையலாக சாப்பிட்டு வந்தால் கோளாறுகள் தீரும். இக்கீரையை உண்பதால் தீரும் நோய்கள். புதினாவில் தயாரிக்கப்படும் பற்பொடி பற்களை நன்கு பாதுகாக்கிறது, வாய் துர்நாற்றத்தை போக்குகிறது. நன்றி.